வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதுங்க சினிமா கிராவிட்டி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூ இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு கேங்ஸ்டர் ஆக்சன் டிராமா மூவியோட முழு கதையை நான் பார்க்க போறோம் இந்த படத்தோட பேரு பீஷ்ம பருவம் சரி வாங்க கதைக்குள்ள போலாம் படத்தோட ஸ்டார்டிங்ல வர்க்கி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க இவர் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கொச்சியில இருந்த ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் இப்போ இவரு உயிரோட இல்லை வர்க்கிக்கு மொத்தமாக ஒரு அஞ்சு பசங்க இருப்பாங்க அதுல மூணாவது பையனோட பேரு தான் மைக்கேல் இவர் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் தான் இவர்தான் இந்த படத்தோட ஹீரோ இவங்களோட குடும்பம் ரொம்பவே ஒரு பெரிய குடும்பம் மைக்கிளுக்கு ரெண்டு அண்ணா ஒரு தம்பி ஒரு தங்கச்சின்னு இருக்காங்க மைக்கிளோட மூத்த அண்ணா இறந்து போயிட்டாரு இவரை ரெண்டு பேர் சேர்ந்து கொலை பண்ணி இருப்பாங்க அந்த ரெண்டு பேர்த்த போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போனனால தான் மைக்கிளும் இப்போ ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டராக இருக்காரு இந்த ஃபர்ஸ்ட் அண்ணாக்கு ஃபாத்திமா அப்படின்னு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க இவங்களுக்கு மொத்தமா ரெண்டு பசங்க இருக்காங்க அதுல மூத்த பையனோட பேர் அஜாஸ் இவர் இந்த குடும்பத்தோட எல்லா பிஸ்னஸையும் பார்த்து

போலீஸ் ஆஃபீஸரை கல்யாணமும் பண்ணியிருப்பாங்க இவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன்னு இருக்காங்க பொண்ணோட பேரு ரேச்சல் இதுதான் மைக்கிளோட இவ்வளோ பெரிய குடும்பம் இவங்க எல்லாருமே இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க அதனால எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இப்போ ஃபோட்டோவும் எடுக்கிறாங்க மைக்கிளோட மூத்த அண்ணாவோட பசங்க அஜாஸ் அமீர் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க இந்த அமீரை மைக்கிள் கூப்பிட்டு நீ என்ன வாழ்க்கையில் அடுத்து பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு அதுக்கு இவர் நான் ஒரு காஃபி ஷாப் வைக்கலான்னு பிளான்ல இருக்கேன்னு அமீர் சொல்வாரு அதனால மைக் ஒரு இடத்தோட சாவியை கொடுத்து இந்த இடத்துல போய் நீ காபி ஷாப் வச்சுக்கோ அப்படின்னு சொல்வாரு மைக்கிளோட அப்பா வர்க்கி இறக்கறதுக்கு முன்னாடி எல்லா சொத்தையுமே மைக்கிளால மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உயிலோன எழுதி வச்சிருப்பாரு அதனால மைக்கேல் நினைச்சா மட்டும்தான் அவரோட குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு பணம் எல்லாம் கொடுக்க முடியும் இந்த ரெண்டாவது அண்ணாவோட பசங்க இருக்காங்கல்ல பீட்டர் பால் இவங்க ரெண்டு பேருமே மைக்கேல் கிட்ட இருந்து காசு வாங்கிதான் சினிமால ப்ரொடியூஸ் பண்ணிட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் எல்லாரும் பண்றது எல்லாமே செம லாஸ்ட்ல தான் போயிட்டு இருக்கோம் அதனால ஒரு கட்டத்துக்கு மேல மைக்கில நீங்க ரெண்டு பேரும் எந்த பிசினஸும் பண்ணாம வீட்ல சும்மாவே இருங்க அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு அதனால இவங்க ரெண்டு பேரும் மைக்கிள் மேல ரொம்ப கோவத்தோட இருப்பாங்க அடுத்து மைக்கிளோட தம்பி சைமன் இருக்காருல இவரு பாடல்கள்லாம் கேசட்ல போட்டு ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாரு அதெல்லாமே செம லாஸ்ட்ல தான் போயிட்டு இருக்கோம் இருந்தாலும் அடுத்த பாட்டை கேசட்ல போடுறக்கு காசு கெட்டு ஆனா மைக்கிளோட ஆடிட்டர் ஒருத்தர் பணம்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மைக்கேல் என்ன நினைக்கிறாரோ அது மட்டும்தான் இங்க நடக்கும் வேற எதுவுமே நடக்காது இப்போ மைக்கிளோட தங்கச்சி ஃபோன் பண்ணுவாங்க அவங்களோட ஹஸ்பண்ட நேவியை சேர்ந்த சில பேர் பிடிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு மைக்கேல் கிட்ட சொல்றாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மைக்கேல் சொல்லிட்டு இப்போ அந்த நேவில இருக்கிற இடத்துக்கு போறாரு அங்க போய் ஒரு மாசான ஃபைட் சீன் எல்லாத்தையும் அடிச்சு தம்சம் பண்ணி அவரோட தங்கச்சி ஹஸ்பண்டையும் காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு ஆனா இந்த தங்கச்சி ஹஸ்பண்ட் கேட்டுக்கு மைக்கல சுத்தமா பிடிக்காது இப்போ அமீர் மைக்கேல் காபி ஷாப் வைக்க கொடுத்த அந்த இடத்த பார்க்க வந்திருப்பாரு அந்த இடத்துல தான் பால் ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்திருப்பாரு அமீர் வந்ததை பார்த்த பால்க்கு பயங்கரமா கோவந்துரும் இந்த இடத்துல எப்ப நீ காபி ஷாப் வைப்பன்னு அவரு கூட பயங்கரமா சண்டை போடுவாரு பால்க்கும் பீட்டருக்கும் அமீரையும் அஜாசியும் பார்த்தா சுத்தமா ஆகாது அதனால இவங்க ரெண்டு பேத்துக்கும் பயங்கரமா கோவரும் இப்ப வர மைக்கிள் பீட்டரையும் பாலையும் எந்த பிசினஸும் பண்ண வேணான்னு சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாம மைக்கிள்க்கு காஃபி ஷாப் வைக்கிறதுக்கு இடமும் கொடுத்துருக்காரு இதனால இவங்க ரெண்டு பேத்துக்கும் இன்னுமே எச்சா கோவம் வருது அவங்க அப்பா கிட்ட மைக்கேல் உன்னோட தம்பி தானே அப்பா இல்லைல்ல எதுக்காக நீ இப்படி பயப்படுற இன்னொரு வாட்டி என்னோட வாழ்க்கையில அந்த மைக்கேல் குறுக்க வந்தா அவ்வளோதான் அப்படின்னு கத்திட்டு இருப்பாரு இந்த டைம்ல கரெக்டா மைக்கேல் இங்க வருவாரு இவர் வந்ததை பார்த்த உடனே பீட்டர் அப்படியே அமைதியா நின்றுவாரு இப்ப பேச வேண்டியதானடா அப்படின்னு பீட்டரோட அப்பா சொல்வாரு நான் பார்த்த மைக்கேல் எல்லாம் நீங்க பார்த்ததே இல்லை என் அண்ணனை கொண்டு போட்ட அந்த ரெண்டு ரெண்டு பேத்த மைக்கேல் கொன்னுட்டு ரத்தத்தோட வந்து நின்ன அந்த மைக்கிளோட முகத்தை என்னால இன்னும் மறக்க முடியாது அந்த மைக்கிள நீங்க பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் பேசவே மாட்டீங்க அப்படின்னு மைக்கிளோட அப்பா சொல்லிட்டு இருப்பாரு இத கேட்ட இவங்க ரெண்டு பேத்துக்குமே செமையா வெறுத்து கொட்டிரும் அந்த அளவுக்கு இவங்களுக்கு மைக்கேல் மேல பயமும் வர ஆரம்பிக்கும் இவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதி இருக்காரு இப்ப எலெக்ஷன் வரப்போது அதனால அந்த அரசியல்வாதி மைக்கிள பார்க்க வந்திருப்பாரு நீ தான் மக்கள் கிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை என்ன பத்தி சொல்லணும் அப்பதான் எனக்கு ஓட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி மைக்கேல் கிட்ட இந்த அரசியல்வாதி சொல்வாரு அதுக்கு மைக்கேல் ஒன்னால இந்த ஊருக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதனால நான் உனக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மைக்கிள் சொல்லிடுறாரு அதனால கோவத்தோட இந்த அரசியல்வாதி போவாரு ஏற்கனவே பீட்டருக்கும் பார்க்கும் மைக்கேல் மேல ஒரு மிகப்பெரிய கோபம் இருக்கும் அடுத்து மைக்கிளோட தம்பி அந்த சர்ச் ஃபாதர் சைமன் இருக்கார்ல அவருக்கும் மைக்கேல் மேல ஒரு மிகப்பெரிய கோபம் இருக்கும் இப்ப இந்த அரசியல்வாதிக்கும் மைக்கேல் மேல கோவம் இவங்க எல்லாம் சேர்ந்து பேசாம மைக்கிள கொலை பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க அதுக்கு என்ன பண்றாங்கன்னா மைக்கிலோட மூத்த அண்ணாவை கொன்ன அந்த ரெண்டு பேத்த மைக்கேல் கொன்னுட்டாரு அப்படின்னா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்கல்ல அந்த ரெண்டு பேத்தோட அப்பா அம்மாவ இந்த அரசியல்வாதி பார்க்க போவாரு இவங்களும் மைக்கில எப்படி அது கொலை பண்ணியே ஆகணும் அப்படின்னு இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு பேர இருப்பான் அதாவது மைக்கேல் கொன்ன அந்த ரெண்டு பேத்துல ஒருத்தரோட பையன் இப்போ மும்பையில ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரா இருப்பான் அவன் தான் இவங்களோட பேர அவனை இப்போ இந்த ஊருக்கு வர வச்சு மைக்கில கொலை பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க அந்த மும்பைல இருக்க இவங்களோட பேர அந்த கேங்ஸ்டரையும் இந்த ஊருக்கு வர வச்சிடுறாங்க இவரோட பேரு ராஜன் இவர்தான் இந்த படத்தோட வில்லன் கூட சொல்லலாம் இந்த ராஜனை பார்த்தீங்கன்னா இப்போ பீட்டரும் பாலி சேர்ந்து மைக்கல் கிட்ட கூட்டிட்டு வந்துருப்பாங்க எதுக்காக பிஸ்னஸ் பேசுற மாதிரி கூட்டிட்டு வந்து அப்படியே மைக்களை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு இவரை கூட்டிட்டு வந்திருப்பாங்க ஆனா மைக்கேல் பாத்தீங்கன்னா நீ எதுக்காக இங்க வந்தேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு ஒழுங்கா இந்த இடத்த விட்டு கிளம்பிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவாரு அதனால இந்த ராஜனும் இந்த இடத்த விட்டு போயிருவாரு இந்த அமீர் இருக்காருல மைக்கிளோட தங்கச்சி பொண்ணு ரேச்சல லவ் பண்ணிட்டு இருப்பாரு இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த விஷயம் ரேச்சலோட தம்பிக்கு தெரிய வரும் அது மூலமா ரேச்சலோட அப்பா அம்மானு எல்லாத்துக்குமே தெரிய வந்துடும் அப்படியே இவங்க குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் அமீரும் ரேச்சலும் லவ் பண்ற விஷயம் தெரிய வந்துருது மைக்கிளுக்கும் தெரிய வந்துடும் அவரு இவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி அமீரோட அம்மா கிட்டையும் ரேச்சலோட அம்மா கிட்டையும் கேட்பாங்க அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் சரின்னு சொல்லிடுவாங்க அதனால மைக்கேல் பேசாம இவங்க ரெண்டு

காரணமாக அதனால ஒரு பார்ட்டி ஒன்று வச்சிருப்பாங்க அதுல பார்த்தீங்கன்னா அமீர் அவரோட அண்ணா ஆஜஸும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க நைட் டைம் ஆயிரும் அமீரும் ரேச்சலும் காரில் வந்துட்டு இருப்பாங்க அப்போ அமீரோட கார் கண்ணாடிய ஒரு டாக்ஸி வந்து வேகமாக மோதிட்டு அப்படியே முன்னாடி வந்து நின்றோம் அமீருக்கு பயங்கரமாக கோவம் வந்து வெளியே போய் அந்த டாக்ஸியை தட்டி வெளியே வாடா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருப்பாரு அந்த டாக்ஸி கதவை திறந்தவன் அமீரை கத்தியாலே குத்திடுவான் இந்த ஐடியாவை தான் பீட்டர் ரேச்சல் அப்பா கிட்ட சொல்லிருப்பாரு இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா ராஜனோட ஆளுங்க மூலமா தான் அமீர கத்தியால குத்தி இருக்காங்க அமீர் இறந்து போயிட்டாரு இந்த விஷயம் அமீரோட அண்ணா ஆஜாஸ்க்கும் அவரோட குடும்பத்துக்கும் தெரிய வருது இவங்க எல்லாரும் பயங்கரமா அழுகுறாங்க அமீரோட பாடிக்கு இறுதி சடங்கும் பண்றாங்க ரேச்சலோட அப்பா தான் அமீர் இறந்ததுக்கு காரணம் இவரோட குடும்பத்துக்கு தெரிய வந்துருது அதனால இவரோட பையன் பொண்ணு ஒய்ஃப்னு எல்லாருமே இவரை விட்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் ஆஜாஸ்க்கும் பீட்டர் தான் அமீரை கொலை பண்ணதுக்கு பிளான் பிளான் போட்டான் அப்படின்னு ஆஜாஸ்க்கு தெரிய வந்துருது அதனால இவரு வேகமா பீட்டரை பார்க்க வந்து பீட்டரையும் பாலையும் போட்டு பயங்கரமா அடி அடினு ஆஜாஸ் அடிப்பாரு இந்த டைம்ல மைக்கேல் பாத்தீங்கன்னா இங்க வந்துருவாரு இவங்க சேர்ந்து தான் அமீர பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆஜாஸ் மைக்கேல் கிட்ட சொல்வாரு உனக்கு உறுதியா தெரியுமா ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு மைக்கிள் ஆஜாஸ் கிட்ட சொல்வாரு அதனால ஆஜாஸும் இந்த இடத்த விட்டு கிளம்புறாரு அவன் சொன்னதுல ஏதாவது ஒண்ணு உண்மையா இருந்தா அவன் ஒண்ணு உங்களை கொண்டுருவான் இல்லாட்டி அது உண்மையா இருந்தா நானே உங்களை கொண்டு கொன்றுவேன் அப்படின்னு மைக்கேல் பீட்டரையும் பாலையும் பயங்கரமா மிரட்டுவாரு இப்போ பீட்டர் ரேச்சலோட அப்பா அந்த அரசியல்வாதி ராஜன் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பேசிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் மைக்கேல் அவரோட தங்கச்சியை பார்க்க போயிருப்பாரு அப்பதான் மைக்கேலுக்கு தெரிய வருது ஹமீர் இறந்ததுக்கு காரணம் இவங்க எல்லாரும் தான் அப்படின்னு மைக்கேல்க்கு தெரிய வருது மைக்கேல் அப்படியே வெளியே வருவாரு இந்த டைம்ல கரெக்டா ராஜன் அவரோட அடியாளங்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு ஏகப்பட்ட அடியாளங்களை கூப்பிட்டு மைக்கேல சுத்தி நிக்க வச்சுட்டு ராஜன் இங்க இருந்து போயிருவாரு இந்த ஆடியாளுங்க எல்லாருமே இப்ப மைக்ல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வெட்ட பார்ப்பாங்க மைக்ல கொலை பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க இருந்தாலும் மைக்கிள் எவ்வளவோ தப்பிக்கவும் ட்ரை பண்ணுவாரு மைக்கிள் மேல பல டைம் வெட்டவும் செஞ்சிருவாங்க இருந்தாலும் மைக்கிள் அவங்க கூடலாம் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு மயக்கமும் போட்டுருவாரு மைக்கிள் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க மைக்கிளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க மைக்கிள் உயிர் பொழைச்சிருவாரு இப்ப மைக்கிள் ஆர்ஜஸ் மூலமா ஒரு பிளான் ஒன்னு போடுவாரு ரேச்சலோட அப்பா கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருப்பாரு இந்த டைம்ல கரெக்டா ஆர்ஜஸ் ஒரு லாரி ஓட்டிட்டு வந்து ரேச்சலோட அப்பா ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க அந்த காரை அப்படியே மோதிடுவாரு அதனால ரேச்சலோட அப்பா இறந்து போயிருவாரு அரசியல்வாதி பண்ண எல்லா தப்பையுமே எவிடன்ஸா மைக்கேல் வச்சிருப்பாரு இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே ஆஜர்ஸ் மூலமா கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் கிட்ட கொடுத்து அந்த அரசியல்வாதிய அரஸ்டும் பண்ணிருவாங்க அடுத்து மைக்கிளோட தம்பி சைமன் ஒரு குடும்பத்துக்கு பெரிய தப்பு பண்ணிருப்பாரு அந்த குடும்பத்து மூலமாவே போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து சைமனையும் அரெஸ்ட் பண்ணிருவாங்க இன்னொரு பக்கம் ஆஜர்ஸ் பீட்டரையும் பாலையும் போய் பயங்கரமா அடி அடி நடிப்பாரு அந்த பீட்டர் பீட்டர் மேல ஒரு காரை தள்ளி விட்டு பீட்டரை கொன்றுவாரு அப்ப ஒரு ஃபோன் வரும் அந்த ஃபோன் எடுத்து பால் பேசுவாரு அதுல மைக்கேல் தான் பேசிட்டு இருப்பாரு உன்னா உயிரோட விடுற உன்னோட அப்பா அம்மாவை கூட்டிட்டு ஒழுங்கா ராமேஸ்வரத்துல இருக்க நம்ம மீன் கம்பெனியில போய் நீ பொழைச்சிக்கோ இந்த ஊர் பக்கம் நீ வரவே கூடாது அப்படின்னு மைக்கேல் பால் கிட்ட சொல்லிடுவாரு இப்ப கடைசியா இருக்கிறது ராஜன் அந்த மெயின் வில்லன் ராஜன் அவரோட அடியாளுங்களோட வந்துட்டு இருப்பாரு திடீர்னு அந்த அடியாளுங்க எல்லாருமே ராஜனை சுத்தி துப்பாக்கி வச்சு நின்றுவாங்க அப்ப கரெக்டா மைக்கேல் இங்க வருவாரு அந்த அடியால் இருந்து ஒருத்தர் உங்களை கொலை பண்ண சொல்லி பாம்பேல இருந்து ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்வாரு மைக்கேல் சிரிப்பாரு மைக்கேல் தான் அந்த ஆர்டரைய போட வச்சிருப்பாரு அந்த அடியாளுங்க எல்லாருமே ராஜனை சுட்டு கொண்டாடுறாங்க இப்போ மைக்கேல் அவரோட குடும்பத்தை பார்த்துட்டு இருக்க மாதிரி காமிப்பாங்க அப்படியே பின்னாடி ஆஜஸ் ரெண்டு சின்ன பசங்க கிட்ட பேசிட்டு இருப்பாரு அந்த ரெண்டு சின்ன பசங்களும் எங்களோட அப்பா அம்மா இறந்தது காரணமானவங்களை சும்மா விட கூடாது அப்படின்னு ஆஜஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க இப்ப இந்த பீஷ்ம பருவம் அப்படிங்கிற படமும் முடியுது இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனலோட ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷனா வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்